இந்து ராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா, வீரனே தலைவனே, உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். ராமகோபாலஜியோட ஒரு மிகப்பெரிய பாச பிணைப்பு என்னன்னா, தனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருப்பார். ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, வாசற்படியில் வெள்ளையை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. உள்ள கோபால்ஜி ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காருன்னு, நீ இப்போ போகாத அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பொறுத்து கோபால்ஜி பெல் அடித்து என்னை உள்ளே கூப்பிட்றாங்க. அப்போது அந்த நிகழ்வை நாங்கள் அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரும்போது, அவர் முழுக்க முழுக்க எழுதிக்கிட்டு இருக்கு ராமநவமி தான் எழுதிக்கிட்டு இருக்கார். ஒரு புத்தகம் எழுதுவார், அந்த புத்தக பகுதி முடிஞ்ச உடனே ராமநவமி எழுதுவார். அந்த ராமநவமி எழுதி முடித்த உடனே பாசமாக கிட்ட கூப்பிட்டு, என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டார். எனக்கு வெறும் பழந்தான் ஜீனை வாங்கிட்டு வந்தேன். மடையா மடையா, உனக்கு தெரியாது நான் மால் லட்டு தான் சாப்பிடுவேன்னு, நீ போய் மால் லட்டு வாங்கிட்டு வான்னு வேக வேகமாக கோபால்ஜி சொல்லிட்டாரேன்னு போய் நாங்கள் மால் லட்டு வாங்கிட்டு வந்த உடனே பத்துக்கும் எங்களுக்கும் சண்டை வந்துடுச்சு. அவர் சுகரையும் சாப்பிடக்கூடாது, இவ்வளோ தடுத்து வச்சிட்டு இருக்காரு டாக்டர், நீ இந்த நேரத்தில் மால் லட்டை கொண்டு வந்து அவருக்கு திணிக்கிறியா அப்படின்னும் போது, பாசமாக்கி கொடுக்கக்கூடிய அந்த மாலட்டை ரெண்டு பொட்டில் எடுத்து எங்கள் முன்னாடியே சாப்பிட்டுட்டு, அப்போது பத்துக்கிட்ட சொல்லு அடுத்த முறை வரும்போது கருப்பு திராட்சை வாங்கிட்டு வந்தால் தடுக்க மாட்டானான்னு கேளு அப்படின்னு தன்னுடைய உதவியாளர்கிட்டேயே அனுமதி வாங்கி, தன்னுடைய உயர்ந்த மனப்பான்மையை காட்டக்கூடிய ஒரு பெருந்தலைவராகவும் எங்கள் ராமகோபாலஜி இருந்தார். தொண்டர்களோட தோல் மேலே கை போட்டு பேசக்கூடிய எங்கள் பெருந்தலைவராக இருந்த வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் என்னுடைய மனைவியை எப்போ அங்கே கொண்டு போனாலும், ஏன் எப்போ நான் போனாலும், தனியாக போனாலும் அடுத்த நிமிஷம் ஃபோன் போட்டு பாப்பாத்தியம்மா சௌக்கியம்னு தான் கேட்பார். அவங்களுக்கு பிடித்தவருக்கு அவர் ஒரு பெயர் காரணம் வச்சுக்குவார். குழந்தைங்க நிலமான்னு கேட்பார், விசாரிப்பார். அத்தனை குடும்பத்தை ஒரு நாள் கூட ஒரு சந்திப்பில் கூட குடும்பத்தை விசாரிக்காமல் இருந்ததே இல்லை ராமகோபாலஜின்னு மார்த்தட்டி சொல்லலாம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், வீரத்துறவி ராமகோபாலஜி கிட்ட அடைக்கலமாக இருக்கக்கூடிய அத்தனை பண்புகளுக்கு மத்தியில் எதற்கும் அஞ்சாத ஒரு பண்பையும் நான் பார்த்தேன். ஒரு முறை அம்மணியம்மன் மடம் அப்படின்ற மடத்தை நாங்கள் மீட்டெடுத்து அந்த நிர்வாகத்தை ஒப்படைச்சிட்ருந்தோம். பெங்களூரில் அவங்க இருக்கிறத சாதகமாக்கிக்கிட்டு இங்கே திமுக அப்போ இருந்த நகர செயலாளர் ஒரே ராத்திரியில் ஒரு 100 பேரை கொண்டு ஒரு ஆக்கிரமிப்பு பகுதி முழுக்க கொட்டா போட்டுட்டாங்க. அப்போ ஒரு பெண் போலீஸ் அதிகாரி இங்கே எஸ்பியாக இருந்தாங்க. நான் தகவல் சொல்கிறேன், ஆளுங்கட்சி திமுக என்னால் ஒன்றும் பெருசாக சந்திக்க முடியல, பட் இருந்தாலும் நான் அவங்களை எல்லாரையும் இப்போதைக்கு உடனே வேலையை நிறுத்த சொல்கிறேன், ஆனால் உள்ளே வந்தது என்னால் தடுக்க முடியல அப்படின்னு அவங்களும் பயப்படுறாங்க. இந்த தகவலை நான் உடனே ராமகோபாலஜி தெரிவிக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட தயங்காத ராமகோபாலஜி அப்போ துணை முதல்வராக இருந்த இப்போதைய முதல்வருக்கு உடனே ஃபோன் போடுறாரு. இந்த விஷயத்தில் உங்கள் நகர செயலாளர் செய்கிறது தவறு, எனக்கு நேரடியாக அத்தனையும் தெரிஞ்சிருக்கிற இந்த விவகாரத்திலே நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டால் இந்த மற்ற விவகாரத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்கன்னு அவர்கிட்ட நேருக்கு நேராக முதல்ல ஏற்பட, அடுத்த 5 நிமிஷம் அவர் மாவட்ட செயலாளர் அந்த ஏவா வேல் அவர்களுக்கு தகவல் சொல்ல, அவர் நகர செயலாளர் அந்த இடத்த ஒரே நாளில் காலி பண்ணி நீ வெளியே வரணும் அப்படின்ற உத்தரவோடு அந்த பகுதியிலிருந்து அவங்க வெளியே போகணும். ஸோ ஒரு காரியம் நமக்கு முழுசாக தெரிஞ்சிருந்தால் அதில் எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய போர்வணம் கொண்டவர் என்னுடைய ராமத்துறவி வீரத்துறவி ராமகோபாலன். அந்த குணங்களில் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கப்பட்டு இந்த பணியில் நாங்கள் ஈடுபடுறதுக்கு ஒரு பெரும் வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு.
இது போல நிறைய நிகழ்வுகளை ராமகோபாலன் ஜியோட நாங்கள் பகிர்ந்துட்டு போகலாம். ஆனால் இறுதி மூச்சு வரைக்கும் எத்தனையோ முறை அவருடைய கருணையாலையும் அவருடைய அன்பாலையும் உங்கள் ஒரு சொல்றதுக்கு தயக்கமாக இருந்தால் கூட எந்த ஒரு இயக்கத்திலையும் ஒரு திறமையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய சூழல் இந்த சமுதாயத்தில் நாம் பார்த்ததில்லை. ஆனால் இந்து முன்னணின்ற ஒரு பேர் இயக்கத்தில் தான், அதுவும் என்னுடைய வீரத்துறவி ராமகோபாலன் குருவோடைய அந்த காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிடைக்கப்பட்டக்கூடிய எத்தனை பெரிய இளைஞர்களை கண்டெடுத்து அவருடைய திறமைகளை செதுக்கி அவர்களை மேலும் 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 உச்சத்திற்கு கொண்டு அழகு பார்த்தவர் என்னுடைய வீரத்துறவி ராமகோபாலன். இவ்வளவு ஒரு ஃப்ரீடமான இயக்கம் வேலை செய்வதற்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொல்லலாம். இந்து முன்னணி தவிர வேறு எதுவும் இல்லைன்ற அளவுக்கு மாத்தட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்வாகத்தை நிர்வாகம் செய்தவர் எனது வீரத்துறவி ராமகோபாலன். அத்தனை பெரிய சுதந்திரம், அத்தனை பெரிய வளர்ப்பு, அத்தனை பெரிய அரவணைப்பு, இத்தனைக்கும் சொந்தக்காரராக ராமகோபாலன் ஜியினுடைய நினைவுகளை இன்னைக்கு நான் அசை போடுவதற்கு இந்த வாய்ப்பையும் இந்த தருணத்திலே அவருடைய பொற்பாதங்களை தொட்டு அவருடைய நினைவுகளையும் நான் வணங்கி போற்றி மகிழ்கிறேன். நன்றி.